என்ன படம் எடுக்கிறாங்க? ஒரு குடும்பம் 1000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு படம் பார்க்க போனால் அந்த படத்தில் ஏதாவது இருக்கணும்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இருக்காது. ஆனால் நீ அந்த படத்தை பார்த்து தான் ஆகணும், ஏன்னா அதான் விதி. இதை தவிர்த்து தேவைப்படும் போதெல்லாம் ட்ரெஸ்ஸு, ஷூ, செருப்பு, துணிமணி நீ எவ்வளோ வேணால் வாங்கலாம். வாங்கலாம்லாம் கிடையாது, வாங்கி தான் ஆகணும். நீ என்ன வாங்கணும்னு உட்காந்து யோசனை பண்ண தேவையில்லை. உன்னை சுற்றி நீ நின்னாலோ நடந்தாலோ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணாலோ எங்கே திரும்பினாலும் டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர், இன்டர்நெட், மொபைல், ரோட், ரோட் முழுக்க கடை, கடை முழுக்க அட்வர்டைஸ்மெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட் முழுக்க டிஸ்கவுண்ட், ஆஃபர், சேல்ஸ், சேல், முந்துங்கள் முந்துங்கள் முந்துங்கள், ஆடி ஆஃபரில் ஆடி போவேங்க ஆடி. இங்கே ஒரே ரூல் தான், பணம். இந்த சமூகம் என்ன சொல்லுது? நீ பணக்காரனாக இருந்தால் உன்னை மதிப்பேன், இல்லைனா உன்னை மதிக்க மாட்டேன், சிம்பிள். நீ எங்கே வேணா வேலை செய், எவனை வேணா சுரண்டி தின்னு, காக்கா பொடி, அடிமேற, ஊழல் பண்ண, லஞ்சம் வாங்க, குத்து, அடி, மிரட்டு, கொலை பண்ண, ரேப் பண்ண, எத்தனை பேர் வயிற்றில் வேணா மிதி, எவ்வளோ பேரை வேணா முட்டாளாக்கு, பல்லாயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான பணத்தை வேணா கொள்ளடி, யாரும் ஒன்றை தூக்கி போட்டு மிதிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த சமூகத்தில் ஒரே ஒரு விதி தான், நீ பணம் சம்பாதிச்சா அந்த சமூகம் உன்னை மதிக்கும், நீ பணம் சம்பாதிக்கலைன்னா அந்த சமூகம் உன்னை மதிக்காது, சிம்பிள். உனக்கு ஒரு சொந்த வீடு இல்லைன்னா உன் பொண்டாட்டி கூட பிரச்சனை வரும், உன் சொந்தக்காரங்க யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க, அப்பா அம்மா தம்பி தங்கச்சி யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க, உன் பொண்ணுக்கு பையன் கொடுக்க மாட்டாங்க, உன் பையனுக்கு பொண்ணை கொடுக்க மாட்டாங்க. நான் எங்கே போய் சம்பாதிக்கிறது? நான் யாருக்காக பணம் சம்பாதிக்கணும்? 18 ட்ரெஸ்ஸு, சொந்த வீடு, மினரல் வாட்டர், 4 லட்சம் ரூபாய் காரு, 120 ரூபாய்க்கு ஒரு கூப்பா படம் எனக்கு தேவை கிடையாது. அப்போ இதெல்லாம் யாரோட தேவை? எங்கேயோ இருக்கிற 4 முதலாளி, அவனை திங்கிற இங்கே இருக்கிற 4-6 முதலாளி, உலகத்தில் இருக்கிற அத்தனை பணக்கார பணிகளும் கொழுத்து போகிறதுக்கு தேவை ஒரு பெரிய மார்க்கெட். அந்த மார்க்கெட் தான் இந்தியா. இங்கே நம்ம டிவியில் 100 தடவை விளம்பரம் போட்டானா நீ அவன் சோப்பை வாங்கி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. தினம் தினம் உழைச்சி உழைச்சி ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு தேவையில்லாத குப்பை எல்லாத்தையும் வாங்கி எதுக்கு வாங்கினோங்கிறதே மறந்து போய் அடுத்த நாள் காலையில் மறுபடியும் எந்திரிச்சு உழைச்சி கொட்டணும். அப்போ தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை பணக்காரங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்கள சந்தோஷமாக வச்சுக்க தான் கடவுள் ஒன்றை படைச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த சமூகம் சொல்லி கொடுக்குற மாதிரி உன் தேவை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிக்கிட்டே சேர்த்து போனாதான் இது ஒரு குடும்பம். அப்போதான் இந்த சமூகம் இந்த குடும்பத்தை ஏற்றுக்கும், அப்போதான் ஒன்றை இந்த சமூகம் ஏற்றுக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாதான் இந்த சமூகத்தில் என்ன சொல்கிறது, சந்தோஷமாக வாழ முடியும். இப்படி ஒரு குப்பை வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எய்ட்ஸ் வந்து செத்து போகலான்றேன்.